இந்த உலகத்துல நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ரெப்டைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ரெப்டைல்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகிதான் ஹியூமன்ஸ் வந்திருக்கிறோம். இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் நடந்ததுல ரெப்டைலோட பிரெயின் இன்னமும் நம்ம தலையில இருக்குது. இந்த பாட்டம் மோஸ்ட் பார்ட்ட தான் நம்ம ரெப்டைல் பிரெயின் சொல்றோம். மேல இருக்கிற பிரெயின் தான் கார்டெக்ஸ். இதுதான் ரீசெண்டா எவால்வ் ஆன பிரெயின். இப்ப ஒரு லிசார்ட எடுத்துக்கிட்டோம்னா அதோட லைஃப் 24 hours டேஞ்சர்ல தான் இருக்கு. எந்த டைரக்ஷன்ல இருந்து வேணா அதுக்கு அட்டாக் வரலாம். அதனால அதோட பிரெயின் எப்பவுமே worst possible outcome தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே அலர்ட்டாவே இருக்கும். லிசார்டோட சர்வைவலுக்கு இது ரொம்ப முக்கியம். இதே பிரெயின் நம்ம தலையிலும் இருக்குது. டிப்ரெஷன், Overthinking, இதெல்லாம் இந்த பிரெயின்னால தான் நடக்கும். worst possible outcome சொல்லிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ரெப்டைலுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த பிரெயின் சொல்றது எல்லாமே பொய் தான். நமக்கு தேவையில்லாத தாட்ஸ் தான் இது சொல்லிக்கிட்டு இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சீங்கன்னா அதோட worst possible outcome தான் இது சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த பிரெயின் சொல்றதுல ஒண்ணு கூட உண்மை கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் டிப்ரெசிங் ஆன தாட், நெகட்டிவ் ஆன தாட் எல்லாம் வருதோ அதெல்லாம் உங்க பிரெயின் யோசிக்கிறது கிடையாது, இந்த ரெப்டைல் பிரெயின் தான் யோசிச்சுட்டு இருக்குது. நம்மளால இந்த ரெப்டைல் பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. அப்ப என்ன பண்றதுன்னு நீங்க கேப்பீங்க. இந்த ரெப்டைல் பிரெயின் ஒரு தாட்டை இனிஷியேட் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த தாட்டை கண்டினியூ பண்றதும் இல்லனா வேரோட புடுங்கி போடுறதும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. உங்களுக்கு எப்பெல்லாம் நெகட்டிவ் ஆன தாட் வருதோ அந்த தாட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு தாட்டை யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் என் ரூம்ல எப்பயுமே எழுதி வச்சிருப்பேன். வேற ஒரு தாட்டை யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். நம்ம லைஃப்ல நம்ம எதை பிலீவ் பண்றோமோ அதுதான் உண்மை. இந்த ரெப்டைல் பிரெயின் சொல்றதை எதையுமே நம்பாதீங்க. அது ஏதாவது நெகட்டிவ் தாட் தந்துச்சுன்னா ரெப்டைல் பிரெயின் சொல்லிட்டு உங்க பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம்ஸ், கோல்ஸ் இதெல்லாம் பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. நம்ம லைஃப்ல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியற ஒரே ஒரு விஷயம் நம்ம தாட்ஸ் தான். நெகட்டிவ் தாட்ஸ கண்டினியூ பண்ணாம அது வரும்போதே வேரோட புடுங்கி போட்டுட்டு பாசிட்டிவ் தாட்ஸ கண்டினியூ பண்ணுங்க. நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம தான் வேர்ல்டிலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளு. லைஃப் ஃபுல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களோட லைஃபை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க. ஒரு லிசார்ட கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. லைஃபோட எவ்ரி செகண்டையும் என்ஜாய் பண்ணுங்க. Peace!